இப்போ சர்வீஸில் வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு ரெஸ்கியூனா ஆப்ரேஷன்னா எதை சொன்னீங்க? ரெஸ்கியூனா வந்து எனக்கு விழுப்புரம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த டைமில் வந்து நவம்பர் 1920 2020 2021 அந்த டைம் வந்து பயங்கர ஃப்ளட் ஆச்சு, ஃப்ளட்டிங் சுச்சுவேஷனாக இருந்தது. அப்போது ஒரு மூணு ரெஸ்கியூ பண்ணோம், அது மூணுமே பார்த்திங்கன்னா டூ ஆர் டேங்கிற மாதிரி இருந்தது. மூணு ரெஸ்கியூமே டோட்டலாக அந்த டோட்டலாக ஒரு 48 hours ஒர்க் பண்ணோம், டூ டேஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம். அதில் வந்து ஒரு 450 ஹியூமன் லைஃப்ஸை சேவ் பண்ணோம், ஒரு 700 லைஃப் ஸ்டாக்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸை பற்றி பேசும்போது இப்போ தமிழ்நாடு போலீஸ்னால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஃபயர் சேஃப்டினா எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு சேவை கொடுக்குறாங்க, நம்ம எந்த அளவுக்கு சார் எக்யூப்டாக இருக்கும் மீன் மக்களுக்கு ஒரு இதுனால் நம்ம எந்த அளவுக்கு போயிட்டு அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணலாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார்? இல்லை இது இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம வெஹிக்கிள்ஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள்னு தான் தெரியும். ஆனால் அதுலேயே வந்து எங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளீட்டே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் பவுசர், வாட்டர் லாரி, மொபைல் டேங்க் யூனிட், எமர்ஜென்சி ரெஸ்கியூ டெண்டர், அதுக்கப்புறம் வந்து இது போக வந்து ஸ்கைலிஃப்ட் வெஹிக்கிள்லாம் இருக்குது. ஸ்கைலிஃப்ட் வெஹிக்கிள் பார்த்தோம்னா 54 meters இருக்குது, 104 meters இருக்குது. 104 meterலாம் பார்த்தீங்கன்னா 350 feet ஹைட் அந்த எல்ஐசி ஃபயரில் யூஸ் பண்ணது 54 meters ஸ்கைலிஃப்ட் வெஹிக்கிள். ஸோ ஹை ரைஸ் பில்டிங்கில் போய் ஃபயர் ஃபைட் பண்ணலாம், அங்கே இருக்க அங்கேருந்து மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ சென்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கேயாச்சும் ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகி ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் போய் ரெஸ்கியூ பண்ணும்போது ஸோ அது எந்த மாதிரி சார் அந்த ரெஸ்கியூ ப்ராசஸ் இருக்கும், ஸோ அதில் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்? இல்லை இப்போ ஒரு பில்டிங் கொலாப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப வந்து நம்மளோட எந்த வெஹிக்கிள் டேர்ன் அவுட் பண்ணோம்னா எமர்ஜென்சி ரெஸ்கியூ டெண்டர்னு ஒரு வெஹிக்கிள் இருக்குது, ERT, அதில் வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமே. என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னா ஸ்ப்ரெட்டரு, கட்டர், இந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் கொலாப்ஸில் என்னெல்லாம் ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே அதில் இருக்கும். ஒரு ரெஸ்கியூக்கான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து டேர்ன் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம ரெஸ்கியூ ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணுவாங்க. ஐ மீன் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ங்கிறது எந்த அளவுக்கு சரி, அந்த டியூரேஷன் எப்படி சரி, எந்த அளவுக்கு சார் நீடிக்கும்? அதிகபட்சம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ரொம்ப நாள் நடந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்? இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து பாரிஸில் ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. அங்கே வந்து கேஷுவாலிட்டி எல்லாம் எதுவுமே இல்லை, பட் ஆனால் யாராவது இருக்காங்களா இல்லையாங்கிறத ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் வந்து இப்போ மார்னிங் ஒரு 11:30 லெவன் ஓ கிளாக் ஆரம்பித்தது, நைட்டு ஒரு 11 வரைக்கும் போச்சு, கண்டினியூஸாக போச்சு. அங்கே ஹியூமன் லைஃப் லாஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, இன்ஜுரி இல்லை, கேஷுவலிட்டி எதுவுமே இல்லை, பட் யாராவது சிக்கியிருக்கலாமாங்கிற ஒரு டவுட். அந்த ஒரு டவுட்டுக்காக வந்து நம்ம இப்போ சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:00 நைட் 11:12 ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல்ல விழுந்து குழந்தைங்க வந்து சிக்கிறது, அப்புறம் இறக்கு மரணிக்கிறது, ஸோ அதுலேயுமே நம்ம ஃபயர் சேஃப்டி தான் போய் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இல்லைன்ட்டு ரொம்ப நாளாவே ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு, நம்ம அந்தளவுக்கு எக்யூப்டாக இல்லைன்ட்டு. ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபயர் சேஃப்டியில் அதுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது சார்? இப்போது நம்மளுக்கு போர்வெல் சேஃப்டி ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட இருக்குது, பட் அது ஏன் வந்து நம்மளுக்கு வந்து காமனான ஒரு சொல்யூஷன் கிடைக்கலைன்னா அது வந்து யூனிவர்சலாக ஒரு காமன் ப்ராப்ளமாக இல்லை. அது